தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், யானையிலர் தேர் புறவி யாதுமிலர் ஏவும் தானையிலர் நின்ற தவம் ஒன்று இலர் தாமோ கூனல் முதுகின் சிறு குரங்கோடும் வெல்வர் ஆனவரும் மானுடர் நம் ஆண்மை இனிதன்றே. கும்பகர்ணன் வென்றிடுவர் மானுடவர் என்று சொன்னது ராவணன் காதில் விழவில்லை. நூறுவதே கர்மம் என்று சொன்னான். அதை கேட்டுவிட்டு ராவணன் சொன்னான், போருக்கு போவோம் வாருங்கள் என்று எழும்பினான். கொஞ்சம் பொறு மன்னா என்றான் இந்திரஜித்தன். இந்திரஜித்தன் ராவணனின் மகன். இவன் சொன்னான், மன்னா எத்தனை பேர் உனக்கு ஏவல் செய்ய காத்திருக்கிறார்கள். எங்களை போருக்கு அனுப்பு, நீ போக வேண்டிய அவசியமில்லை. நான் போகிறேன் மன்னா, நான் போகிறேன். அந்த குரங்கை அந்த குரங்கு கூட்டத்தை அழித்து விட்டு வருகிறேன். மானுடரின் தலையை கொண்டு உனக்கு தருகிறேன் என்றான். இங்கே ஒரு முரண் சுவை என்னவென்றால், இறுதியில் இந்திரஜித்தன் தலையிழப்பான், அதற்கு ஒரு முன்னோட்டம் தருகிறான் கம்பன். இந்திரஜித்தன் சொன்னான், யானையிலர் தேர் புறவி யாதுமிலர், அவர்களிடம் யானைகள் இல்லை, தேர் இல்லை, புறவி என்றால் குதிரை, குதிரைகள் இல்லை, ஏவும் தானையிலர் காலாட்படை போராளிகளும் இல்லை, நின்ற தவம் ஒன்றுமிலர், நின்ற தவம் ஒன்றுமிலர். நின்ற தவம் என்கிறான், ஒன்றும் புரியாமல் பேசுகிறான். தவம் எப்பொழுது நிலைத்து நிற்கும்? அந்த தவத்தினால் பெற்ற வரங்களை நன்மை செய்ய பயன்படுத்தினால் அந்த தவம் நிலைத்து நிற்கும். இங்கே அரக்கர்கள் தவ வலிமையை வைத்து தீமை செய்தார்கள். எனவே அந்த தவம் வலிமை இழந்தது. இதுதான் இங்கே நடந்தது. இவன் சொன்னான், நின்ற தவம், அரக்கர்களின் தவம் நிலைத்து நிற்கும் தவம் என்றான். நின்ற தவம் ஒன்றுமிலர், அந்த தவத்தால் வந்த வரங்கள் இவர்களுக்கு இவர்களிடம் கிடையாது, இவர்களிடம் ஒன்றுமில்லை. கூனல் முதுகின் சிறு குரங்கோடும் வெல்வர், கொஞ்சம் குரங்குகள் இவர்களை சுற்றி இருக்கிறார்கள். கன்னத்தில் குழி விழுந்து கூனல் முதுகோடும் சில குரங்குகள், இந்த குரங்குகளை வைத்தா இவர்கள் போரை வெல்லப் போகிறார்கள். ஆனவர் மானுடர் என்னேன ஆண்மை என்றான். இவர்கள் சாதாரண மனிதர்கள், இவர்களை கண்டு அஞ்சுகிறோமே, என்னேன ஆண்மை என்றான். இங்கே கும்பன் சொன்னதுக்கும் இந்திரஜித்தன் சொன்னதற்கும் உள்ள வித்தியாசங்களை கவனிக்க வேண்டும். கும்பன் சொன்னான், அவர்களோடு போர் செய்ய வேண்டும், மானத்தை காக்க போர் செய்ய வேண்டும். இந்திரஜித்தன் சொன்னான், ஆண்மையை காக்க போர் செய்ய வேண்டும். கும்பகர்ணன் சொன்னான், தோல்வி உறுதி என்ற பொழுதும் போர் செய்ய வேண்டும். இந்திரஜித்தன் சொன்னான், அவர்களால் நம்மை வெல்ல முடியாது. கும்பகர்ணன் ராமதூதனாக வந்த குரங்கை சந்திக்கவில்லை. அந்த குரங்கு விளைவித்த சேதத்தை கண்டான். எனவே ராமனின் வலிமை என்னவாக இருக்கும் என்று உய்துணர்ந்தான். இந்திரஜித்தன் அனுமனோடு நேருக்கு நேர் நின்று போர் செய்தவன். அனுமனின் ஆற்றலை கண்கூடாக கண்டான். ஆனால் கூனல் முதுகின் சிறு குரங்கு என்றான். கும்பகர்ணன் நிஜத்தை நிஜமாக கண்டான். இந்திரஜித்தன் நிஜத்தை காண மறுத்தான், கண்ணை மூடிக்கொண்டான். கும்பகர்ணன் சொன்னான், நம் இனத்திற்கே இழிவு வந்தது. மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டான் ராவணன். இந்த இழிவை போக்க வேண்டுமென்றால் நாம் வீர மரணம் அடைய வேண்டும். இந்திரஜித்தன் சீதையை கவர்ந்து வந்த செயலை பற்றி பேசவே இல்லை. அதை அவன் ஒரு குற்றமாக கருதவில்லை. இத்தனைக்கும் இந்திரஜித்தன் ராவணனின் மகன், மாற்றான் மனைவியை தந்தை கவர்ந்து வந்த செயலை பற்றி அவன் பேசவும் இல்லை. ஆனால் ஆண்மையை பற்றி பேசினான். கும்பகர்ணனிடம் உயர்ந்த மானத்தை காண்கிறோம், இந்திரஜித்தனிடம் மாண்பு இறந்த மானத்தை காண்கிறோம். இந்த மாண்பு இறந்த மானம் என்ற சொற்றொடர், அதை புனைந்தவர் பொய்யாமொழி புலவர் வள்ளுவப் பெருந்தகை.
இதற்கு பரிமேலழகர் விளக்கமளித்தார். முடியாததாயினும் கருதியது முடிப்பதுதான் மாண்பிறந்த மானம். இதை செய்ய முடியாது என்று தெரிந்த பொழுதும் மானம் மானம் என்று பேசிக்கொண்டு அதை செய்ய முயற்சி செய்து தோல்வி அடைவதுதான் மாண்பிறந்த மானம். இந்த மாண்பிறந்த மானம்தான் இந்திரஜித்தனின் வீழ்ச்சைக்கு காரணம், அரக்கர் இனத்தின் வீழ்ச்சைக்கு காரணம், ராவணன் வீழ்ச்சைக்கு காரணம். இதை பற்றி இனிவரும் பாடல்களில் பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். யானையிலர் தேர் புறவி யாதுமிலர் ஏவும் தானையிலர் நின்ற தவம் ஒன்றுமிலர் தாமோ கூனல் முதுகின் குரங்கோடும் வெல்வார் ஆனவர் மானுடர் நம் ஆண்மை இனிதன்றோ. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.